ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு நியூமராலஜிஸ்ட் சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த மே மாதம் 2021 பொறுத்த வரைக்கும் 7, 16, 25 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்ப்போம். சரி, இந்த தேதியில பிறந்த இவன் உங்களுக்கு மட்டும்தான் இது நற்பலன்களை கொடுக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதை நீங்க மட்டும்தான் பார்த்து பயன்பெற முடியுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. கேது யார் யாருடைய ஜாதகத்துல எந்த ராசியில உட்கார்ந்துருக்காரோ அந்த ராசிக்காரர்களும் பார்த்து இந்த பலனை பார்த்து பயன்பெறலாம். அவர்களுக்குமே இந்த பலன்கள் அப்படிங்கிறது பொருந்தும். அதற்கு உங்க ஜாதக கட்டத்துல கேது எந்த ராசியில உட்கார்ந்துருக்காருன்னு பாருங்க. ஸோ அந்த ராசியோடைய அம்சத்துல இருக்கிறவங்களும் இந்த பலன்களை பார்த்து பயன்பெறலாம். சரி, மே 2021 எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டா நல்லாவே இருக்க போகுதுங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இந்த மே மாசம் பிறக்கும் பொழுதே சந்திரனுடைய ஆதிக்கத்துல தான் பிறக்கிறார். ஏன்னா இந்த 1, 5, 2021 இதனுடைய கூட்டுத்தொகையே பாத்தீங்கன்னா சந்திரனுடைய ஆதிக்கத்துல வருது. இது 7ஆம் எண்ணிற்கு நல்லதே பண்ணும். அதனால உங்களை பொறுத்த அளவுக்கு சில முக்கிய முடிவுகள் எடுப்பதாகட்டும், முக்கிய முதலீடுகள் செய்வதாகட்டும், வேற ஏதாச்சும் ஒரு திட்டமிடுதலுக்கான ஒரு நல்ல ஒரு மாதமாக இதை நீங்கள் அமைத்து கொள்ளும் பொழுது உங்களுடைய முயற்சிகளுக்குரிய வெற்றிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கவே செய்யும். குறிப்பாக உத்தியோகஸ்தர்களுக்கு கரெக்டாக இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஜாப்க்கு ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அப்போது உங்களுக்கு வந்து எந்த பதிலுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. திடீர்னு பார்த்தா இந்த மாதம் உங்களுக்கு கூப்பிட செய்வாங்க. அவங்க ஜாயின் பண்ணுறீங்களா வந்து அப்படின்னு சொல்லி. அப்போ நீங்கள் எதுவும் கன்ஃபியூஷனுக்கு ஆளாயிடக்கூடாது. ஏன்னா சந்திரன்கிறவர் மனோகாரகன், மனதை வந்து அப்பப்போ வந்து குழப்பமும் செய்வார் அவர். ஆனால் இந்த மாதத்தை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு கிரீன் சிக்னல் தான் அது கொடுக்கும். நீங்கள் இந்த சமயத்தில் போயிட்டு குழப்பத்துக்கு மட்டும் ஆட்படக்கூடாது. ஸோ இந்த வாய்ப்பு வந்துச்சுன்னா அது நல்லதுக்குன்னு எடுத்துக்கிட்டு அதை வந்து தயவு செய்து ஏற்றுக்கோங்க. உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும், வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏற்கனவே செய்துக்கிட்டு ஒரு பிஸ்னஸ் செய்துக்கிட்டு இருப்பீங்க. அது வந்து நல்லபடியாக வந்து போகிறதுக்கான ஒரு பிரம்ம பிரயத்தனத்தில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோம், கஷ்டப்பட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோம். இப்போ புதுசாக இன்னொரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னா என்ன, அதை எடுத்துக்கலாமா வேண்டாமாங்கிற குழப்பம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தயவு செய்து அதை வந்து ஒரு பரீட்சார்த்த முயற்சியிலேயாச்சும் கொஞ்சம் முதலீடு போட்டு அதை நீங்கள் ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு கை கொடுக்கவே செய்யும். ஏன்னா இருக்கிற பிஸ்னஸ்ஸு கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணணும். அந்த பிஸ்னஸ்லேருந்து வரக்கூடிய லாபங்கள் கம்மியாகுதுங்கும் போது நம்மளுடைய வழிகளை வந்து அதிகப்படுத்திக்கணும், நம்மளுடைய பாத்வேஸ். சரி, இந்த டைரக்ஷன் ஒர்க் அவுட் ஆகலைன்னா வேற எந்த டைரக்ஷனில் போகலான்னு நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கான ஒரு சரியான பாதையை இந்த மாதம் காட்டும். அந்த ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாச்சும் வந்துச்சுன்னா நீங்கள் ஏற்றுக்கோங்க, அது நல்லதாகவே அமையும். குடும்ப பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சேமிப்புக்கான சரியான முதலீடை ஏதாச்சும் நீங்கள் எய்ம் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதில் முதலீடு பண்ணுங்கள். உங்களுக்கு அனுகூலமாகவே அது இருக்கும். ஏதாச்சும் புதிய பொருள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தீங்கன்னா இந்த மாதத்தில் நீங்கள் வாங்கலாம். அது உங்களுக்கு நன்மையே தரும். அதில் எந்த குழப்பமும் வேண்டாம். படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தான் இருக்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் செய்யணும்னா, இப்போ இவ்வளோ நாள் கொரோனா லாக்டவுன்னு சொல்லிட்டு ரொம்ப ரிலாக்ஸாக இருந்துட்டீங்க இல்லையா? இனிமேல் வந்து ஜூன் ஜூலையில் எல்லாமே நார்மலைஸ் ஆகி நீங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது அந்த ஒரு ப்ரெஷர் இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போதிலிருந்தே நீங்கள் உங்களுடைய பாடத்தின் மீது கொஞ்சம் கவனம் செலுத்த ஆரம்பிங்க. வரக்கூடிய வருடத்திற்கான புஸ்தகங்கள்லாம் வாங்கி வச்சு அதை டெய்லி ஒரு கொஞ்சம் நேரம் நீங்கள் அதற்குன்னு அலாட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கூல் போகும்போது அது உங்களுக்கு பெரிய ப்ரெஷராக தெரியாது. இப்போ நான் சொல்லக்கூடியது ரொம்ப முக்கியமான விஷயம். பொது வாழ்க்கையில் இருப்பவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து கொஞ்சம் ரெண்டுமே கலந்த விதமாக நடக்கும். அதாவது நிறைய சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் இருக்கும். எதெல்லாம் நடக்கும்னு நினச்சிங்களோ அதெல்லாம் வந்து நடந்திருக்காது. எதெல்லாம் வந்து நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி மனசு உடஞ்சி போயிருந்தீங்களோ அதெல்லாம் திடீர்னு உங்களுக்கு நல்லதாகவே நடந்து உங்களை பெரிய அளவுக்கு ஒரு குதூகூலப்படுத்தும். அது மாதிரி ஏன்னா சந்திரனுடைய அமைப்பு அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படித்தான் பலன் சொல்ல வேண்டியது இருக்கு. உங்களை பொறுத்த அளவுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அது பாசிட்டிவோ நெகட்டிவோ முடிந்தவரை மனதை அமைதியாக வைத்து கொண்டால் மட்டுமே அடுத்து வரக்கூடிய மாதங்களில் உங்களுடைய ஸ்திரத்தன்மையை நீங்கள் வந்து காப்பாற்றிக் கொள்ள முடியும். இப்போ இந்த மாதம் வந்து ஒரு ஃபெயிலியரை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துக்கு நம்ம வந்து அங்கே போய் சேஞ்ச் ஆகிடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு வந்து நன்மையாக முடியாது. இருக்கக்கூடிய இடமும் போய் உங்களுக்கு அந்த இடத்துலையும் சரியான அங்கீகாரம் கிடைக்காம மாட்டிக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. இப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த தேதிகளில் உங்களுக்கான நல்லது நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 1ஆம் தேதி, இந்த 1ஆம் தேதி உங்களுக்கான நல்ல தூக்கத்திற்கான நாளாகவும் அமையும், பொருளாதாரத்திற்கான ஒரு நாளாகவும் அமையப்போகுது. ஏதாச்சும் உங்களுக்கு வரவேண்டிய பணம் காசு வர வேண்டியது இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கேட்டு பெறுவதற்கு முயற்சி பண்ணிங்கன்னா அது உங்கள் கைக்கு வந்து சேரும், உங்களுக்கு நன்மை நடக்கும். 2ஆவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 14ஆம் தேதி, இந்த தேதி குடும்ப உறுப்பினர்களை ரொம்ப நீண்ட நாள் கழித்து உங்கள் குடும்ப உறுப்பினர்களை பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஆதாயம் இருக்கும். மன அமைதி, சந்தோஷம் இதற்கெல்லாம் வந்து உத்தரவாதம் தரக்கூடிய நாளாக இந்த 14ஆம் தேதி அமையுது. இறை வழிபாட்டிற்கான ஒரு நாளாக 10ஆம் தேதியும் 11ஆம் தேதியும் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். இது வரைக்கும் ஏதாச்சும் குடும்பத்தில் விடுபட்ட வழிபாடு, தெய்வ வழிபாடுன்னு இருந்துச்சு, அல்லது ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது வந்து எனக்கு தவிர்க்க முடியாத காரணத்தினால தடையாகிட்டே இருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 10ஆம் தேதி 11ஆம் தேதி நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறது நடக்கும். 3ஆவது வாரத்தை பொறுத்தவரை 15ஆம் தேதி 20ஆம் தேதி, இந்த தேதிகளில் உங்களுக்கு வந்து புதிதாக எந்த ஒரு முயற்சியும் வைத்து கொள்ளாதீர்கள். இஷ்ட தெய்வ வழிபாடு, மனதை அமைதியாக ஒருநிலைப்படுத்தக்கூடிய தியானம் போன்ற விஷயங்களை செய்யுங்க. உங்களுடைய முயற்சிகள் பலிப்பதற்கு அந்த பிரார்த்தனைகள் உங்களுக்கு உதவியாக இருக்க போகுது. 4ஆவது வாரத்தை பொறுத்தவரை 25ஆம் தேதி உங்களுக்கு அனுகூலமான தன்மைகளை ஏற்படுத்தி தர காத்திருக்கு. அந்த 25ஆம் தேதி பிரயாணங்களாலும் வெற்றிகள் அப்படிங்கிறது கிடைக்கும். குறிப்பாக இந்த உத்தியோகஸ்தர்கள் வேற ஒரு ஜாப் கிடைச்சி டிராவல் பண்ணி போக வேண்டிய வாய்ப்பு இருந்துச்சுன்னா அந்த டிராவலை ஏற்றுக்கோங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் புது இன்வெஸ்ட்மெண்ட் வருது, அதுக்கு நான் டிராவல் பண்ணி போய் அதெல்லாம் சரி பார்த்துட்டு தான் நான் வந்து முடிவெடுக்கணும் அப்படிங்க நினச்சிங்கன்னா இந்த 25ஆம் தேதி உங்களுடைய டிராவல்ஸை நீங்கள் வச்சுக்கும் போது அது ரொம்ப பாசிட்டிவாக அமையும். உங்களுக்குமே அது பெரிய அளவுக்கு கான்ஃபிடன்ஸை தரும், ஜெயிக்கவும் செய்வீர்கள். அதனால் இந்த இப்போ நான் சொன்ன தேதிகள்லாம் ரொம்ப முக்கியம். இந்த தேதிகளை கரெக்டாக நோட் பண்ணி அதன்படி நீங்கள் நடக்கும் பொழுது உங்களுக்கான வெற்றி அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்கும். இப்போ நான் சொல்லிட்டு இருந்தது எல்லாமே வந்து தேதியின் அடிப்படையில், அதே போல் கேது வந்து உங்கள் ஜாதகத்தில் எந்த ராசியில் நின்னாரோ அந்த ராசியின் அடிப்படையில் இந்த பலன்களை பாருங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். இதில் இன்னொரு ஒரு விஷயமும் சம்மந்தப்படும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா அதான் உங்களுடைய பெயர் எண். ஒவ்வொருத்தருக்குமே உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த தேதியின் கூட்டு எண், பெயர் எண், இது மூணுமே வேறு வேறையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ உங்களுடைய பெயர் எண் சரியாக பொருந்தி இருந்தால் மட்டுமே இந்த பலன்கள் முழுமையாக உங்களுக்கு நல்ல விஷயமாக பொருந்தி போகும். சரி, இப்போ பெயர் எண் வந்து எனக்கு பொருந்தி இருக்கா சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதை நான் உங்களுக்கு இலவசமாகவே சரிபார்த்து தரேன். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களுடைய பெயர் இனிஷியலோட அப்புறம் உங்களுடைய பிறந்த தேதி, இந்த ரெண்டுத்தையும் கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி விடுங்க. மறந்துடாமல் ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பும்போது உங்களுக்கான பலன்களை நான் இலவசமாக பதிவு பண்ணி அனுப்புகிறேன். நன்றி.